மான காலகட்டமா இல்ல விழிப்புணர்ச்சியான்னு தெரியல. சரி, அதனால இந்த வீடியோல இப்ப வந்து நம்ம மக்களே ஒரு ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக பதிவு பண்றாங்கன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அது என்னன்னா பூரா இப்ப திமுகவுல நிறைய ஏகப்பட்ட நம்ம மக்கள் நிறைய இருக்காங்க, கம்யூனிஸ்ட்ல நிறைய இருக்காங்க, அப்புறம் இன்னும் கிறிஸ்தவ அமைப்புல இருந்து நிறைய காசு வாங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஜி. சரி, ஆமா, அப்படி இருக்கிற வாசி அதுல இருந்து வந்த அந்த காசுகளை சாப்பிட்டு பழகினவங்க அதுல இருந்து இன்னும் மீண்டு வெளியில வரமாட்டாப்ல இருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். ஆமா, அதனால அதே அப்படி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஜி, உங்க பேர் என்ன பேரு? என் பேர் மணி. நெல்லை மணிகண்டன். உங்க நெல்லை மணிகண்டனா? சரிங்க ஜி, உங்க வீடியோ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஜி. நம்ம தேங்காய் வரம் கேரளாவில இருந்து தேங்காய் வரம் பண்றேன். ஆமா ஜி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசுல இருந்து இந்து முன்னணியில இருந்து இப்ப பிஜேபில இருந்து ரொம்ப, ஆமா, இந்து மக்களுக்காக வேண்டி உயிரை கூட கொடுக்கணும் உணர்வு சிந்தனை கூடுதலாகுச்சு. அதனால இப்ப நம்ம கல்யாணராமன் ஜியை பத்தி நீங்க பேசுனீங்க. கர்நாடகாவை சேர்ந்தவர் கூட நீங்க பேசுறது மாதிரி வீடியோ. ஆமா, அவரு இப்ப எத்தனையோ பதிவுகள் வந்து பூரா நம்ம இந்து சகோதரர்களும் இந்து மதத்தை பயங்கர இழிவாத்தையும் பேசியிருக்காங்க. ஆனா அவங்கள வந்து எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க. நம்ம ஆளு ஒரு விஷயம் சொன்ன உடனே உடனே அதை வந்து அரசு, அது என்னன்னு தெரியல, நம்ம ஆளுக்கு மூச்சு விட்டாலே குத்தங்கிறாங்க. ஆனா அவங்க என்னன்னாலும் பேசுறாங்க. ஒரு எப்படி நம்ம சாமி படத்தை செருப்பாலே அடிக்கிறான், அதெல்லாம் கண்டுக்கல. செருப்பால அடிக்கிறான், அது அடிக்கிறவன் யாரு? மாற்று மாற்றுக்காக அடிக்கிறியா? ஆட்சியில இருந்தாங்கல்ல. ஆமா, என்னோட கருத்து அந்த டயத்துல இப்ப ஒரு பிரச்சனை கூட, அந்த இவிகேஎஸ் இளங்கோவன் அந்த திமுக செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, இளங்கோவன் ஒருத்தர், அவர் என்ன சொன்னாரு, சிறுபான்மையரை பூரா நாங்க போட்ட பிச்சை, நீதி நீதிபதி ஆக்குனது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி அவரு உதாசீனமா சிறுபான்மை மக்களை ரொம்ப உதாசீனமா பேசினாரு. அப்ப கூட ஒரு பிரச்சனை ஆச்சுல. ஆமா ஆமா, இல்ல ஜி, இவங்க இந்த ஒய்டிஎம் ஒரு சேனல் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஐயோ கல்யாணராமன் ஜி என்னத்த ஒரு ஒரு மடங்கு கூட பேசல, 100 மடங்கு அவங்க அதோட அதிகம் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. என்ன ஏதோ தெரியும், மொத்தத்துல அதாவது மொத்தத்துல யார் இடிச்சவாங்கன்னு பாக்குறாங்க. அதான் நடக்குதுன்னு அர்த்தம், யாரும் நமக்கு யாரையும் குறைச்சிடா. எதுவுமே கலிகாலம் வந்து நடிக்கிறவனுக்கு தான் காலம், ரைட்டா? உண்மையா உன் மனசை நம்ப மட்டும் உலகம் ஏத்துக்காது. இந்த நியதி அதுதான், இதுவும் மாறுற வரைக்கும் அப்படிதான் ஜி இருக்கும், கொலைப்படாங்க. அதனால எல்லாம் அப்ப வந்து விஷயம் என்னன்னு சொன்னாச்சு, அந்த மாதிரி இப்ப வந்து இப்ப கிறிஸ்டீனே இருக்காங்கல்ல ஒரு சிலரு, அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப மரியா அரைக்கம் அப்படின்னு பேர் இருக்குன்னு வைங்க, அவங்களோட இன்னொரு பேர் வந்து குமார் இல்லைன்னா ஞானசாகரன் இல்லைன்னா கண்ணன் அப்படின்னு இன்னொரு மாற்று பெயர். நம்ம கவர்மெண்ட்ல என்ன செய்யறாங்க, நான் இந்து பறையர் அப்படின்னு சொல்லி வேலையில போய் ஜாயின் ஆயிடுறாங்க. அரசாங்கத்துல இருக்கிற உயர்ந்த பதவியில இருக்கிறது நிறைய வந்து கிறிஸ்டின் மக்கள் நிறைய இருக்காங்க. ஓ சரி சரி. அப்படின்ற வாசி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கைது நடவடிக்கை எல்லாம் உடனே அட்டன் டயத்துல நடக்குது. ஆமா ஆமா, நம்ம முதலே திமுக ஆட்சியில ஏத்தி ஆப்ப செதுக்கி நம்ம முதலே செதுக்கி வச்சுக்கிட்டோம். சரி, அந்த ஆப்பு உள்ளதுக்கு இருக்க அரசு அதிகாரியில இருந்து கவர்மெண்ட் அதிகாரியில இருந்து எல்லாமே அவங்களோட நெட்ஒர்க் ஆகிருச்சு. ஆமா, நிறைய உயர் பதவிகள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா ஆமா, விஷயம் அதே ஜி.
மண்டைக்காட்டுல பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் இருக்குல்ல கன்னியாகுமரி, அங்க ஒரு இந்து பெண்ணை வந்து ஒரு மாற்று மதத்தினர் ஒரு பையன் அடிச்சிருக்கான், ரைட்டா, அடிச்சு கையகால உடைச்சிருக்கான். கோயிலுக்கு வந்து பொம்பளைய லேடிய நேற்று ஒரு 2000 இந்துக்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா இதே இது மாற்று மதத்தினர் இதே போல தாக்கப்பட்டிருந்தா நேரம் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க சாலை மறியல் போராட்டம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு அரசு அடி பண்ணி வச்சு மிரட்டி உருட்டி ஒரு 50 லட்சம் ரூபாய் வாங்கி என்ன பண்ணுவாங்க அந்த பொம்பளை கொடுத்துருப்பாங்க நேரம் அரசாங்கமே கொடுத்துருப்பாங்க. இங்க அடிபட்ட பொம்பளை பாவம் கைகால் உடைஞ்சு மருத்துவமனையில கிடக்குது, சரியா, தண்டுக்கிறதுக்கு நாதி கிடையாது, நாதியற்றவன் இந்து. இந்த நாதியற்ற இந்து வந்து என்னைக்கு திருந்த மாட்டானா இவன், இவனுக்கு இவன் வந்து இவனுக்கு நீங்க ஆதரவா போராடினீங்கன்னு இவன் உங்களுக்கு எதிராவே போர்க்கொடி தூக்குவான். அதனால இவங்கள நம்ம ஆளுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் விடுங்கஜி, இவங்க ஒற்றுமையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு இந்து பெண், அப்ப நீ என்ன பண்ணணும் தமிழ்நாடு முழுவதும் நீ என்ன பண்ண அங்கங்க கண்டன குரல் நீ எழுப்பியிருக்கணும். முஸ்லீம் எழுப்புறான், கிறிஸ்தவன் எழுப்புறான், நீ ஏன் எழுப்ப மாட்டேங்கிற? அப்ப ஒண்ணு ஒன்னு அடிக்கதான் செய்வான், உதைக்கதான் செய்வான், இதான் நட நீ வாங்கிட்டு நீ இருக்கு இருக்கதான் செய்யணும். இப்ப நாய்க்கு எலும்பு துண்ட போட்டது மாதிரி இவங்க இருந்த அரசியல்வாதி, திமுக அரசியல்வாதியும் இந்த கிறிஸ்டின் அரசியல்வாதியும் அவங்க அமைப்புல இருந்து துட்ட எலும்பு துண்ட சாப்பிட்டு நம்ம வகையில சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்காக வேண்டி வாழாட்டணும்ல, அதத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்களோ தெரியல, மொத்தத்துல ஏதோ போகுது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. உலக அழிவும் அழிஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்ல, அழிய மாட்டது. இப்ப மோடி வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும், என்ன பண்றது, நன்றி இல்லையோ ஒரு பிரதமர் கூட பாக்காம என்னமோ பங்காளி ஜங்காலியா கிடையாது. ஒரு பிரதமர் போய் இந்த இழிவுபடுத்துறாங்களே கண்டுக்குதா ஒண்ணும். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் பேச முடியுமாச்சு, இன்னைக்கு பிரதமர் என்ன திட்டு திட்டுறாங்க? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்க வீடியோ பார்த்ததுல. நீங்க அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ போடுங்க. நன்றி நன்றி. நம்ம ஊர் வந்து கம்பம் ஜி, கம்பத்துக்கு பக்கத்துல அனுமம்பட்டி. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, நான் இங்க கேரளாவுக்கு கட்டப்பனை தூக்குப்பாளம். அப்படியா, சரி. அந்த ஏரியாவுல இடுக்கி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தேங்காய் வர மாட்டேன் பிசினஸ். ஆமா, அவன் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அங்க நிறைய இருக்காங்க. நம்ம கட்டப்பனை நிறைய கடைகள்லாம் வச்சு நல்லா இருக்காங்க. கேரளா எப்படி ஜி, கேரளா இந்து விழிப்புணர்வு இருக்குதா இல்ல என்ன? அங்கேயும் இருக்கானா ஜி? ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கேரளாவில் வந்து இந்து மக்கள் வந்து கொஞ்சம் மைனாரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல பாதி பாதி ஆப்போசிட்டா இருக்கான்னு தெரியல. அப்படியா, மைனாரிட்டி ஆயிட்டாங்க? அப்படி இருக்கான்னு தெரியல, ஆனா வந்து ஒற்றுமை வந்து கூடுதல் ஜி, விழிப்புணர்வு கூடுதல். அதான் பாதிக்கப்பட்ட இடத்துல உணர்வு இருக்குது. ஆனா ஆமா, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்துக்கள் மைனாரிட்டி, அங்க வந்து பாஜக வெற்றி பெறுது. என்ன காரணம்னா பாதிக்கப்பட்டாங்க. இனியும் அதே விஷயம் அதே ஜி, இனியும் விட்டேன்னா எல்லாம் போயிரும் அப்படின்னு பயப்படும். மற்ற மாவட்டங்கள்ல இன்னும் அந்த தமிழ்நாட பொறுத்தவரையும் அந்த விழிப்புணர்வு இல்ல. ஆமா, இன்னும் அப்படியே ஏதோ ஏதோ வாழ்றாங்க. பாக்கலாம், பொறுத்திருந்து பாப்போம். கேரளாவில இப்ப ஓரளவுக்கு இப்ப ஜாதி ரீதியா கொஞ்சம் உள்ள இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா இந்து மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இருக்கு. நம்ம பிசினஸ்க்கே போனாலும் மீண்டும் உங்களை கூப்பிடுறேன், சரியா? ரொம்ப நன்றி. சரிங்க.